மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கிற மக்களாக வாழ இன்றைய பொதுக்கால 26 ஞாயிறு கொண்டாட்டம் நம்மை அழைக்கிறது. நேர்மையற்ற வழிகளை விட்டு அகன்று தூய்மையான வாழ்க்கை நடத்த இன்றைய இறைவார்த்தைகள் வழிகாட்டுகின்றன. நமக்காக தன்னை முழுமையாக கையளித்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ நாம் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவர்களாக திகழ வேண்டும். நமது சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகள் நிறைந்து இயேசுவின் குரலுக்கு செவி கொடுக்கும் சமூகமாக மாறுவோம். இறை விருப்பத்திற்கு ஆம் என்று பதில் கூறி பணிந்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் பெறுவோம். நம் எண்ணங்களை கடந்த இறைவனுக்காக என்றும் வாழும் உயர்ந்த உள்ளத்தை கேட்டு இன்றைய பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்பட இருக்கின்ற இந்த தண்ணீரை இறைவன் ஆசீர்வதித்தருளுமாறு மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமுமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். உமது புனித நாளாகின்ற நாங்கள் இந்த தண்ணீரினால் உமது அருட்காவலை வேண்டுகிறோம். இந்த தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்து இத்தண்ணீர் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலும் இருந்து காத்திருந்ததாக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வந்து உமது மீட்பை பெற்றுக்கொள்ள தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவனாகிய கிறிஸ்து வழியாக ஆடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசே வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தல் உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உபகரந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மென்றாடுகின்றோம். ஆமென். Thank you.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதி அடைய செய்தருள்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. திருப்பலியை சிறப்பிக்கின்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள். அவர்களுக்கு இறைவன் ஒரு சில குறைபாடுகளை கொடுத்திருந்தாலும் அந்த குறைவிலேயும் ஒரு மாற்றுத்திறனை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அது நாம் மறுக்க முடியாத ஒன்று. சமுதாயத்திலே அவர்கள் மதிப்பு பெறவும் அவர்கள் மக்களுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ளவும் இவ்வாறு அவர்களும் சமுதாயத்திலே சிறந்த வாழ்வு, மகிழ்ச்சியான நிறைவான வாழ்வு வாழ வேண்டும் எனவும் இவர்களுக்காக, குறிப்பாக நம்முடைய பங்கில் இருக்கின்ற இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அன்னையனுடைய ஆசீர் வேண்டி இந்த திருப்பலியிலே அவர்களுக்காகவும் மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. இறைவா மன்னிப்பளிப்பதாலும் இரக்கம் காட்டுவதாலும் நீர் எல்லாம் வல்லவரென சிறந்த முறையில் வெளிப்படுத்துகின்றீரே. எங்களுக்கு நல்வாழ்வு உண்டு என்ற வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டு உமது அன்பையும் மன்னிப்பையும் நாடிமும் திரும்பும் வந்துள்ளோம். இந்த நம்பிக்கையில் தளராமல் முன்னேறி சென்று நிறைவாழ்வு அடைய உமது வார்த்தையாலும் விருந்தாலும் எங்களுக்கு நல்வழி காட்டுவீராக. உம்மோடு தூயாவீர் ஒன்றே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. நேர்மையாளர்கள் தவறிழைத்தால் தண்டிக்கப்படுவர், தீயோர் மனமாறி நன்மை செய்தால் வாழ்வடைவர் என்று எசேக்கியேல் இறைவாக்கினரின் இறை வார்த்தைகளால் நல்லோர் பொல்லார் இருவருக்கும் அறிவுரை கூறும் இந்த முதல் வாசக வரிகளுக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எபேசியர் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, தலைவரின் வழி செம்மையானதில்லை என்று நீங்கள் சொல்கிறார்கள். இஸ்ரேல் வீட்டர் கேளுங்கள், என் வழி நேர்மையாயிற்றது, உங்கள் வழி என்று நேர்மையற்றவை நேரில் தம் நேரில் நடத்ததை நின்று விளங்கி தவறி அழைத்தால் அவர்கள் தாம் இழைந்த தவற்றின் பொருட்டு சாவார். பொல்லார் தாம் செய்த பொல்லாப் நின்றி விளங்கி நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வார். அவர்கள் உண்மையாக கண்டுணர்ந்து தம் செய்த குற்றங்கள் அனைத்து நின்றும் விளங்கிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசக முன்னுரை. இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னையே முழுமையாக தாழ்த்தி கொண்டார். அவரை பின்பற்றி பிறரை அன்பு செய்து தோழமை உணர்வோடு வாழ்ந்து மகிழ்ச்சியான இறைமக்களாக மாற துணை செய்யும் தூய பவுலின் வார்த்தைகளை கேட்டு வாழ்வாக்குவோம். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு 2:1-11 வரை வாழுதரும் இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பினால் ஆறுதலும் தூய ஆவியினால் தோழமையும் பரிவுள்ளவும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனுத்தவராய் இருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு
கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு இரு புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள், மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார். நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறை ஆட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரான்ஸ் நாட்டிலே இரண்டாவது மிகப்பெரிய நகரமாக லியோன் என்ற ஒரு நகரம் பழமை வாய்ந்த, அதுவும் கிறிஸ்தவர்கள் முதன் முதலாக ஐரோப்பாவிலே தோன்றிய ஒரு நகரமாக விளங்குகின்றது. அந்த லியோன் நகரிலே படித்து கொண்டிருந்த பொழுது எங்களோடு சேர்ந்து படித்து கொண்டிருந்த ஒரு
சாமிநாதர் சபையை சார்ந்த அருட்சகோதரர் அவருடைய துறவு இல்லத்துக்கு எங்களை அழைத்து சென்றார். அவர்கள் ஒரு எளிய உணவகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த உணவகத்திலே மாலை வேளையிலே மக்கள் ஒரு சில பேர் வருகின்றார்கள், போகின்றார்கள். நீங்களும் ஒரு நாள் வந்து எங்கள் உணவகத்திற்கு வந்து செல்லுங்கள் என்று அழைத்து சென்றார். நாங்கள் மூன்று குருக்கள் அங்கே சென்றிருந்தோம். அப்பொழுது அந்த உணவகத்திலே உணவு நாங்கள் அருந்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு 10-15 எண்ணிக்கையிலே மகளிர் பெண்கள் அங்கே நுழைந்தார்கள். அவர்கள் படியிலே ஏறி மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்களை எல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி இருந்தது. எனவே அவர்கள் எதற்கு செல்கிறார்கள் என்று எங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் கூட அதை கேட்பதற்கு அச்சமாக இருந்தது. பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து பாடல் சத்தம் கேட்டது. பிறகு அந்த சாமிநாதர் சபையை சார்ந்த அருட்சகோதரிடம் கேட்டோம், பிரதர் இங்கே என்ன நடக்குது? இந்த பெண்கள் எல்லாம் வந்தார்கள், மேல் தளத்திற்கு சென்று விட்டார்கள், சிறிது நேரம் கழித்து பாடல் சத்தம் கேட்கிறது என்று கேட்டபொழுது அப்பொழுதுதான் அவர் ஒரு உண்மையை சொன்னார். இந்த பெண்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டவர்கள். அவர்கள் இந்த நாட்டை சார்ந்தவர்களே அல்ல. குறிப்பாக கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து, உதாரணமாக அல்பேனியா, ஸ்லோவேனியா, செக்கோஸ்லாவியக்கியா, இது போன்ற கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இங்கே அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். உங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தருகிறோம் என்று சொல்லி அவர்களை கொண்டு வந்து இங்கே விபச்சார விடுதியிலே சேர்த்து விடுகின்றார்கள். வேறு வழி இல்லாமல் அவர்கள் தங்களுடைய நாட்டிற்கு கூட செல்ல முடியாமல் யாரையும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தங்களுடைய கஷ்டமான நிலையை கூட சொல்ல முடியாத அளவுக்கும், பிறகு அவர்களுடைய கடவுச்சீட்டு என்று சொல்லக்கூடிய பாஸ்போர்ட் எல்லாவற்றையுமே வாங்கி வைத்துக் கொள்வார்களாம். எனவே இந்த பெண்கள் தாங்களாக முன்வந்து மனமுவந்து இந்த மாதிரியான தொழிலை செய்வது இல்லை. அவர்கள் கட்டாயப்படுத்தி நெருக்கடி கொடுத்து அவர்களுக்கு வேறு வழியே இல்லாமல் இந்த நிலையை அவர்கள் அடைகின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் மன உளைச்சலில் இருக்கின்றார்கள், மனவேதனையில் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யலாம் என்ற எண்ணத்தில் தான் அவர்களை எல்லாம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலையிலே அழைத்து அவர்களுக்கு ஒரு மணி நேரம் நல்ல உணவு கொடுத்து அவர்களுக்கு ஜெப ஒரு வழிபாட்டை நடத்தி ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கின்ற ஒரு நல்ல பழக்கம் எங்களிடையே இருக்கிறது. இந்த பணியை ஒரு சில ஆண்டுகளாக நாங்கள் துவங்கி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, ஆச்சரியமாக இருந்தது. டொமினிக்கன் பிரதர்ஸ் இது போன்ற ஒரு நற்பணியிலே, ஒரு பிறரன்பு சேவையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்து ஆச்சரியமாக இருக்கிறது. மக்களுடைய கண்ணோட்டத்தில் அவர்கள் எல்லாம் விலை மாதர்கள். ஆனால் அந்த சகோதரர்களுடைய கண்ணோட்டத்தில் அவர்கள் நிச்சயமாக அப்படி அல்ல. அவர்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்ட நிலையிலே இருக்கின்ற நல்ல பெண்மணிகள். கடவுள் எப்படி இவர்களை பார்க்கிறார்? அதைத்தான் இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். கடவுள் பாவிகளை கூட தன்னுடைய பிள்ளையாகத்தான் பார்க்கிறாரே ஒழிய அந்த பாவ நிலையிலே அந்த பிள்ளையை பார்ப்பது இல்லை. எனவே கடவுள் என்ன சொல்கின்றார் பாருங்கள், வரி தண்டுவோர் விலை மாதர். இந்த இரண்டு பேரையும் இங்கே குறிப்பாக உணர்த்தி இங்கே எழுதி வைத்திருக்கிறார் நற்செய்தியாளர் மத்தேயு. காரணம் என்ன? வரி தண்டுவோரும் விலை மகளிரும் மன்னிக்க முடியாத குற்றங்களை செய்கின்றார்கள். இவர்கள் இரண்டு பேருக்கும் என்ன தண்டனை என்று சொன்னால், விலை மகளிரை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும், வரி தண்டுவோரை தங்களுடைய இடத்திலேயே சேர்த்துக் கொள்ளாமல் அவர்கள் வெளியே தள்ள வேண்டும், எந்த விதமான கொடுத்தல் வாங்கல் உறவை இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு பேரையும்
இங்கே மத்தேயு நற்செய்தியாளர் ஏன் குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், இவர்கள் இருவரையும் தான் அடிமட்ட கடநிலையில் இருக்கக்கூடிய பாவிகளாக இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் கணித்தார்கள், கருத்தில் கொண்டிருந்தார்கள். எனவே இப்படிப்பட்ட பாவிகளாக நீங்கள் பார்க்கின்றீர்களே, அவர்கள் உண்மையிலேயே இறைவனோடு இருக்கின்ற பாக்கியத்தை உங்களுக்கு முன்பாகவே பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்கின்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே பாருங்கள், ஆண்டவர் இயேசு சொல்கின்ற ஓமைகளிலே பாருங்கள், இரண்டு பேர் ஜெபிக்க சென்றார்கள், பரிசேயனும் ஆயக்காரனும். ஆயக்காரன் யார் என்று சொன்னால் அவர்தான் வரி தண்டுவோர். இந்த வரி தண்டுவோர் என்ன செய்கின்றான் பாருங்கள், ஆலயத்திற்குள் நுழைய மனமில்லாதவனாக வெளியிலே நிற்கின்றான். ஆனால் பரிசேயன் என்ன சொல்கின்றான், ஆண்டவரே நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, கடவுளுக்கே போதனை சொல்கின்றான், நான் நோன்பு இருக்கின்றேன், இந்த வெளியே நிற்கின்றானே அந்த ஆயக்காரனை போன்று நான் இல்லை என்றெல்லாம் தன்னையே கடவுள் முன்பாக பெருமையாக பேசிக் கொள்கின்றான், நியாயப்படுத்திக் கொள்கின்றான், நல்லவனாக காட்டிக் கொள்கின்றான், தன்னுடைய நல்ல செயல்களை எல்லாம் இறைவனுக்கு தெரியாதது போன்று எடுத்து சொல்லி அவன் நிறைவு பெறுகின்றான். ஆனால் வெளியே ஆயக்காரன் உள்ளே நுழைவதற்கு கூட மனமில்லாமல், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று அவன் வெளியே நிற்கின்றான். அந்த ஓமையிலே கதையிலே ஆண்டவர் எப்படி முடிக்கின்றார் பாருங்கள், இந்த இருவரில் யார் கடவுளுக்கு உகந்தவனாக சென்றான் என்ற கேள்வியோடு முடிக்கின்றார். அதற்கு பதில் என்ன, நிச்சயமாக அந்த ஆயக்காரனை ஒழிய வேறு யாரும் கிடையாது என்று சொல்கின்றார். ஆக கடவுள் பாவிகளைத்தான் அதிகமாக அன்பு செய்கிறார் என்று கூட நாம் சொல்லலாம். இதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே ஊதாரியின் மைந்தன் கதையிலே பாருங்கள், தன்னை விட்டு தொலைவில் சென்ற அந்த மகனை பற்றி ஏக்கமாக தந்தை இருக்கின்றார். தன்னோடு இருக்கின்ற மகனை பற்றி அவர் கவலைப்படாமல் இல்லை, அவர் என்னோடு இருக்கின்றார் என்பதனால் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தொலைவிலே சென்ற அந்த ஒரு மகனைத்தான் தந்தை தேடுகின்றார். அவன் வந்த பொழுது அன்போடு ஏற்றுக்கொள்கின்றார், மகன் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுக்கின்றார், பாவி என்ற பட்டத்தை சொல்ல மகன் என்ற ஒரு நிலையை கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, இவ்வாறாக பாவிகளை கடவுள் எவ்வளவு நேசிக்கிறார், இந்த வரி தண்டுவோரை கடவுள் எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதை இன்றைக்கு நமக்கு மாற்று சிந்தனையாக கடவுள் கொடுக்கின்றார். அதே போன்று பாருங்கள், விலை மாதர்கள், விலை மகளிர்கள், இவர்களை என்ன செய்ய வேண்டுமாம், கல்லால் எரிந்து கொள்ள வேண்டுமாம். அன்புக்குரியவர்களே, ஆண்கள் இதற்கு உட்படுத்தி பாவம் செய்கின்றவர்கள், ஆனால் பழியை சுமக்கின்றவர்கள் இந்த பெண்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசு மாற்று சிந்தனையாக கொடுக்கின்றார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை இந்த பெண்மணியின் மேல் எரியட்டும் என்று சொல்கிறார். யாருமே அங்கே நிற்கவில்லை, எல்லோரும் போய்விடுகின்றார்கள். காரணம் என்ன, அந்த பாவத்திற்கு காரணமானவர்கள் அந்த ஆண்கள். எனவே இந்த பாவி பெண்மணியை மட்டும் அங்கே கொண்டு வந்து நிறுத்துவது என்ன நியாயம்? அடுத்ததாக பாருங்கள், இவர்கள் எல்லாம் தாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து அவர்கள் வெட்கி தலை குனிந்து கல்லை போட்டுவிட்டு அவர்கள் போகின்றார்கள். ஆனால் அந்த பெண்மணி மட்டும் ஆண்டவரிடம் நிற்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, இனிமே பாவம் செய்யாத போ, நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன் என்று சொல்கிறார். அந்த ஆண்களுக்கு தீர்ப்பிட்ட ஆண்டவர் இயேசு இந்த பெண்மணிக்கு மன்னிப்பை கொடுக்கிறார், அன்பை காட்டுகிறார், தீர்ப்பை மறுக்கின்றார். ஆகவே இந்த நிலையில் இருக்கின்ற பாவிகளை ஆண்டவர் அன்பு செய்கின்றார், அவர்களை அரவணைக்கின்றார், அவர்களை தேடுகின்றார். அவர்களைத்தான் நான் வந்தேன் மருத்துவன், நோய் உற்றவருக்கே அன்றி அற்றவருக்கு அல்ல என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நிலையில்தான் நாம் இருக்கின்றோம். நாம் போலியான வெளிவேடமான வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொன்னால், இன்றைக்கு நற்செய்தியில் வருகின்ற அந்த இரண்டாவது மகனை போன்று நாம் இருக்கின்றோம். முதல் மகன் என்ன செய்கின்றான், நான் போக மாட்டேன் என்று சொல்கின்றான். ஆனால் அவன் மனம் திருந்தி மீண்டுமாக போகின்றான். ஆனால் இரண்டாவது மகனை பாருங்கள், போகிறேன் என்று நடிக்கின்றான், ஆனால் போகாமல் விட்டு விடுகின்றான். இப்படித்தான் நாம் ஆலயத்திற்கு வருகிறோம், ஆண்டவரை தேடுகிறோம், ஜெபிக்கின்றோம், இந்த ஆலயத்தினுடைய அருட்பணி கொண்டாட்டங்களிலே
கலந்து கொள்கிறோம். நாம் இறை வார்த்தையின்படி வாழவில்லை என்று சொன்னால் இந்த இரண்டாவது மகனை போன்று ஐயா போகிறேன் என்று சொல்வதும் போகாமல் இருப்பதும் போன்றாகும். ஆனால் முதல் மகனை பாருங்கள், நான் போக மாட்டேன் என்று சொன்னாலும் கூட உள்ளத்தளவிலே மனத்தளவிலே மனம் மாறியவனாக அவன் தந்தையினுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி சென்றான். அவ்வாறே தான் நாம் மற்றவர்களுக்கு தீர்ப்பிடுவது என்பது நம்முடைய வேலை அல்ல. ஒருவேளை இறைவன் அவர்களுக்கு சிறப்பான ஆசிரியரை கூட இன்னும் அதிகமான விதத்திலே கொடுப்பார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியிலேயும் முதல் வாசகத்திலேயும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற பாடம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் பாவிகள், பாவ நிலையிலே நாம் உற்பவித்து பிறந்தவர்கள். எனவே இறைவன் முன்பாக நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மன்னிப்பு பெறுவதோடு மட்டுமல்ல இறைவனுடைய பிள்ளையாக கடவுளுடைய மகன் மகளாக மாறுகின்றார்கள், ஆசி பெறுகின்றார்கள் என்பதை உணர்வோம். எனவே இந்த பாவ நிலையில் இருக்கின்ற நம்மை ஆண்டவர் வெறுப்பதில்லை, ஒதுக்குவதில்லை, வேண்டாம் என்று நம்மை தள்ளி வைப்பதில்லை. பாவ நிலையில் இருக்கின்றவர்களைத்தான் ஆண்டவர் தேடுகின்றார். ஆண்டவர் ஆசீர்வதமாக நமக்கு அருகிலே வருகின்றார். அந்த ஆண்டவர் தான் நற்கருணையிலே நமக்காக வருகின்றார். பாவிகளாக பாவ நிலையில் இருக்கின்ற நம்மை தேடி வருகின்றார். அந்த ஆண்டவர் நம் உள்ளத்தில் வருகின்றார். எனவே தான் ஜக்கேயுவை பார்த்து, இன்று உன்னுடைய வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று அந்த பாவியாகிய வரி தண்டுவோராகிய ஜக்கேயுவை தேடி சென்றார். இன்றைக்கு நம்மை தேடி இந்த திருப்பலியிலே நற்கருணை வடிவாக வருகின்ற ஆண்டவருக்கு நம்மையே சரணாகதி ஆக்குவோம். நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடம் மன்னிப்பை பெறுவோம். ஆண்டவருடைய அருள் வேண்டி அவருடைய ஆசி வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து செபிப்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார். எந்த நிலையில் இருந்தாலும் அன்பு செய்கின்றார். பாவிகளையும் மற்றும் பாவ நிலையில் இருக்கின்ற அனைவரையும் ஆண்டவர் தேடி வருகின்றார் என்பதை நாம் உணர்ந்தோம். இறைவனிடம் நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுகளை சமர்ப்பிப்போம். பாவிகளாகிய நமக்கு இறைவன் அருள் தந்து ஆசீர்வாதம் அளித்து நம்மை காத்திட வேண்டுமென நம்முடைய மன்றாட்டுகளை விண்ணக தந்தையிடம் எழுப்பி உருக்கமாக செபிப்போம். எங்கள் எண்ணங்களை தெளிவுபடுத்தி வாழ்வளிக்கும் இறைவா, இறைமக்களின் உள்ளங்களை உமக்கு உகந்த இல்லமாக மாற்றும் பணியில் தங்களை முழுமையாக கையளித்து உழைக்கும் எமது திரு அவை தலைவர்களை உமது ஆவையின் வல்லமையால் நிரப்பும். எங்களுக்கு வழிகாட்டும் தெளிவான பாதையை அவர்கள் தேர்ந்து கொள்ளும் வல்லமையை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களது சொல்லும் செயலும் ஒன்றித்திருக்க அழைப்பவரே, இறையாட்சி மதிப்பீடுகளில் வாழ்வோம் என்று வாக்களித்து விட்டு அதை மறந்து மனம் போன போக்கில் வாழாமல் உம்மிடம் திரும்பி வர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிலுவை மரணம் வரை எமக்காக உம்மை தாழ்த்தி கொண்டவரே, உம்மை போல பிறர் வாழ்வு பெற தம்மை முழுமையாக கையளிக்கும் தாராள குணத்தை எங்கள் நாட்டு தலைவர்களுக்கு தந்து உண்மையாக உழைக்கும் நல் மனத்தை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நேர்மையான வழிகளை பற்றி கொள்ள பாதை காட்டும் பரம்பொருளே இறைவா, வளரும் எமது பிள்ளைகள் உண்மையாக பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பெரியோரை மதித்து பண்புள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, ஆழ்ந்த விசுவாசத்துடன் நாங்கள் உம்மிடம் கேட்டிருக்கின்ற மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனமாகி உயிர்த்து இயேசு கிறிஸ்து வழியாக அளித்துள்ள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொள்வீர்கள்
தந்தை பாடி கரம் நீட்ட வேண்டும். சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்றது பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் நலன்களுக்காகவும் உமது கையில் இரக்கமிக்க இறைவா, நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளோடு எங்கள் வாழ்வு முழுவதை மகிழ்வோடு உமக்கு அர்ப்பணிக்கின்றோ. இத்திருப்பலி நாங்கள் விரும்பி தேடும் அனைத்து நலன்களுக்கும் ஊற்றாக அமைந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். உடலோடு வாழ்கையில் உமது பரிவன்பின் பயன்களை நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதுமன்றி இப்பொழுதே முடிவில்லா வாழ்வின் அச்சாரத்தையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமது ஆவியின் முதற்கணிகளை பெற்ற நாங்கள் பாஸ்கா மறைமொருளின் பலன் எங்களுக்கு என்றென்றும் நிலைத்திருக்கும் என நம்புகின்றோம். அந்த ஆவி வழியாக நீர் எம்பிரான் இயேசுவை சாவி நின்று உயிர் தெழ செய்தருளி நீர். ஆகவே நாங்கள்
வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைகை பொருள். உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவரின எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் குறிப்பாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளையும், தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து நேயர்களையும் அன்பின் நிறைவு அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் ஒளிமிக்கவும் திருமன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவராகிய புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்தார். எனவே நாம் துணிவுடன் பாடி செபிப்போமாக. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் ஆபத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு ஆண்டவரின் வருகையையோ மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமா போசலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. சமாதானம், சமாதானம், சமாதானம். செம்மறி பாவிகளாகிய நம்மை தேடி வருகின்ற இறைவன் இயேசு, இவருடைய இந்த அற்புதமான திருவிருந்திற்கு நாம் அனைவரும் அழைப்பு பெற்றிருப்பதால் வேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம்மை பாதுகாத்து வாழ்வளிப்பதாக. ஆமென். பிறகு இரண்டு முக்கியமான நிகழ்ச்சிகள்.
முதலிலே முதல் சனிக்கிழமை 7ஆம் தேதி ஜெபமாலை மாதாவினுடைய விழா அன்று அது சரியாக அமைகிறது. அன்றைய நாளிலே நம்முடைய திருத்தலத்திலே இந்த ஆண்டு ஒரு சிறப்பு நிகழ்வாக நாம் ஜெபமாலை கண்காட்சியை ஏற்பாடு செய்கின்றோம். இந்த ஜெபமாலை கண்காட்சி என்பது 3000 மேற்பட்ட ஜெபமாலைகளை உங்களுடைய பார்வைக்கும் 100 மேற்பட்ட புனித திருப்பண்டங்களை புனிதர்களுடைய புனித பொருட்களை உங்களுடைய பார்வைக்கும் வைக்க இருக்கின்றார்கள். எனவே இது ஒரு சிறப்பான தனிப்பட்ட ஒரு அருளாக நாம் கருதுகின்றோம். காரணம் 3000 ஜெபமாலைனா ஒரே ஜெபமாலையே 3000 முறை வச்சிடறதில்லை, அப்படி கிடையாது. ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு விதமாக இருக்கும். அப்படின்னா பாருங்க, 3000 விதமான ஜெபமாலைகள், ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு சில ஜெபமாலைகள் சொன்னார்கள், கேன்சர் நோய்க்கென்று ஒரு ஜெபமாலை இருக்கிறதா, பிறகு முதுகு தண்டு வடத்தினுடைய நோய் நொடிகள் குணமாக்குவதற்காக அதற்கென்று தனியாக ஜெபமாலை இருக்கிறதா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த ஜெபமாலையிலே 33 மணிகள் தான் இருக்குமா? ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தது 33 ஆண்டுகளாம். அதே போன்று நம்முடைய தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிங்ஸ், அது 33 ரிங்ஸ் தான். இதெல்லாம் உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கிறது, ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது. எனவே இந்த ஒரு நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். இன்றைக்கு நான் வேலூருக்கு செல்கிறேன். வேலூரிலே இந்த ஜெபமாலை கண்காட்சியை அதே சகோதரி அங்கே ஒரு சிறிய அளவிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை பார்த்து வந்த பிறகுதான் நம்முடைய புதிய ஆலயத்திலே ஆலயத்தை சுற்றி உள்புறமாக இந்த ஜெபமாலை கண்காட்சியும் மேற்புறமாக திருப்பண்டங்களும் ஜெபமாலைகளும் கீழே இருக்கக்கூடிய பகுதிகளிலே புனிதருடைய திருப்பண்டங்களும் உங்களுடைய பார்வைக்காக வைக்கப்படும். எனவே அன்றைய தினம் முதல் சனிக்கிழமை என்பதனால் ஒரே நாள் மட்டும்தான். காலையில் வழக்கம் போன்று 5:30 திருப்பலியும், பிறகு 7 மணி, பிறகு 9 மணி, 11:30 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 6 மணி என்று தொடர்ச்சியாக திருப்பலிகள் நடந்து கொண்டே இருக்கும். அன்புக்குரியவர்களே, மரியான் சேனையாளர்களிடம் கேட்டிருக்கின்றேன், உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய இளைஞர்கள், தன்னார்வ தொண்டர்கள், பேரவை உறுப்பினர்கள் எல்லோருமாக இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இந்த அருளின் நிகழ்விலே நீங்கள் பங்கெடுத்து அன்னையினுடைய ஆசி பெற உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். பிறகு இரண்டாவது நிகழ்வாக அடுத்து வருகின்ற சனிக்கிழமை, அதாவது 14ஆம் தேதி அக்டோபர் மாதம் 40வது பரிகார பாத யாத்திரை இடம்பெற இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய லூர்து மாதா சுரூபம் இங்கே நம்முடைய திருத்தலத்திற்கு வந்த 140வது ஆண்டையும் 40வது பரிகார பாத யாத்திரையையும் நாம் சிறப்பிக்கின்றோம். அன்று பிற்பகல் 2 மணி அளவிலே நம்முடைய முதன்மை குரு அவர்களும் மறைவட்ட முதன்மை குரு அவர்களும் 2 பேரும் இணைந்து இந்த பவனியை, இந்த பாத யாத்திரையை பேராலயத்திலே தொடங்கி வைப்பார்கள். அங்கிருந்து புறப்பட்டு 5:30 மணி அளவிலே நம்முடைய திருத்தலத்திற்கு பாத யாத்திரையாக வருகின்ற பக்தர்கள் வந்து சேருவார்கள். பிறகு 5:30 மணி அளவிலே மேதகு ஆயர் அந்தோனிசாமி பீட்டர் அபீர் சுல்தான்பேட்டை மறைமாவட்ட ஆயர் அவருடைய தலைமையிலே திருப்பலியானது, கூட்டு திருப்பலி இங்கே கொண்டாடப்படும். எனவே திருப்பலியிலே அனைவரும் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற்றுக் கொள்ளவும். திருப்பலி முடிந்து உங்களுக்கு வீடு செல்வதற்கு பேருந்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக பேரவை உறுப்பினர்கள், இளைஞர்கள், தன்னார்வ தொண்டர்கள் என்று பல நிலைகளிலே கூட்டம் போட்டு திட்டம் தீட்டி சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் மட்டுமல்ல, தொலைக்காட்சி வழியாக இந்த அறிவிப்பை பெற்றுக்கொள்கின்ற அனைத்து நேயர்களும் உங்களுக்கு தெரிந்தவரிடம் சொல்லுங்கள். முதல் சனிக்கிழமை அன்று ஜெபமாலை கண்காட்சிக்கும் பிறகு அடுத்து வருகின்ற சனிக்கிழமையிலே பரிகார பாத யாத்திரையிலேயும் பங்கெடுத்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆண்டு சிறப்பாக கடலூர், திண்டிவனம், விழுப்புரம், மரக்காணம் இது போன்ற இடங்களில் இருந்தும் பாத யாத்திரையர்கள் அங்கிருந்தும் வந்து இதில் கலந்து கொள்கிறார்கள். அடுத்த ஆண்டு அந்தந்த இடத்திலிருந்தும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படும். எனவே இந்த ஆண்டு அவர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள் என்பது நமக்கு சிறப்பான ஒரு அம்சமாகும். எனவே தயவுசெய்து இதில் பங்கெடுத்து சிறப்பிக்க மீண்டுமாக
உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஆலய வளாகத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆங்காங்கே குப்பைகளை கண்டால் குப்பை தொட்டியிலே எடுத்து போடுங்கள். எனவே குறிப்பாக ஆலய வளாகத்திற்குள் சுத்தமாக இருக்க வேண்டும், சுகாதாரமாக இருக்க வேண்டும். இன்னும் சிறப்பான விதத்திலே ஆலய முன் மண்டபத்திலே இந்த வயதான மூதாட்டிகள் அமர்வதை தவிர்க்க வேண்டும். இரவு 8:30 மேல்தான் அவர்கள் அங்கே இருக்கலாம். மற்ற நேரத்திலே அங்கே அமர்ந்து கொண்டு வீண் கதை பேசிக்கொண்டு எச்சில் துப்பிக்கொண்டு கெட்ட வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இருப்பது அங்கே இருக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது, ஜெபிப்பதற்கு இடையூறாக இருக்கிறது. எனவே இதை பல பேர் எனக்கு அறிவித்ததனால் இதை உங்களுக்கு நான் சொல்கின்றேன். பிறகு அவர்களுக்கு உணவு கொடுப்பது, பொருள் கொடுப்பது, காசு கொடுப்பது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். நீங்கள் அப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பெரிய கேட்டிற்கு வெளியிலே கொடுங்கள். வெளியிலே கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. காரணம், அந்த வயதான மூதாட்டிகள் உள்ளே வரவே மாட்டாங்க, வெளியே உட்கார்ந்துருப்பாங்க. நீங்கள் வெளியே உங்களுடைய தர்ம காரியங்களை நீங்கள் செய்யலாம். உள்ளே வருகின்ற பொழுது அமைதி காக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், சுகாதாரமாக ஆலய வளாகத்தை பேண வேண்டும். தயவுசெய்து ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிறகு மாதாவுக்கு சாத்துகின்ற மாலைகளை ஒரு சில திருடர்கள் எடுத்துக்கொண்டு வெளியிலே மாலை விற்கின்ற பெண்மணிகளிடம் நபர்களிடம் கொடுப்பதாகவும் எனக்கு புகார் வந்திருக்கிறது. இது மிகப்பெரிய பாவம், சாபம். மாதா மேல் இருக்கின்ற அந்த மாலைகளை திருப்ப கொண்டு போய் நம்ம மற்றவர்களுக்கு கொடுத்து விற்பது என்பது மிகப்பெரிய சாபம், பாவம். இதை செய்யக்கூடாது. இதை நான் உங்களுக்கு எல்லோருக்குமாக அறிவிக்கின்றேன். இதை யாராவது செய்தார்கள் என்று சொன்னால் கடுமையான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். எனவே தயவு செய்து ஒத்துழைக்குமாறும் பக்தியை பேணுமாறும் அன்போடு வேண்டுகின்றேன். எழுந்து நிற்போம், ஜெபிப்போமாக. அன்போடு எம்மை ஆதரிக்கும் இறைவா, நாங்கள் நிறைவேற்றி இந்த அருட்சாதன கொண்டாட்டம் எங்கள் வாழ்வை சீர்படுத்துவதாக. நாங்கள் வார்த்தையால் மட்டுமல்ல செயலாலும் உமது திருவுளத்தை நிறைவேற்றி வாழவும் சிறப்பாக ஏழைகள் மீது அக்கறை கொண்டிருக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலேயும் அன்னையின் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நற்கருணை ஆலயத்திலே நற்கருணை ஆண்டவர் பிரசன்னமாகிருக்கிறார். அருள் பெற்று ஆசீர் பெற்று செல்லுமாறு வேண்டுகின்றேன். உங்களுக்கு பாத யாத்திரை பற்றியும் ஜபமாலை கண்காட்சி பற்றிய நோட்டீஸ் உங்களுக்கு வெளியிலே கொடுக்கப்படுகிறது. அதை வாங்கி 4-8 மடித்து எங்கேயாவது குப்பையோ போடக்கூடாது. பத்திரமாக எடுத்து செல்லுங்கள். பிறருக்கு கொண்டு போய் அதை அறிவிப்பாக மற்றவரிடம் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். வெளியிலே பிள்ளைகள் நோட்டீஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், பெற்றுச் செல்லுங்கள். நன்றி. மாதா அன்னை
பெயராலே ஆமென். மரியே வாழ்க.